ஸோ மசாலாவும் எல்லாம் நம்ம வீட்டு முறைப்படி மசாலா தான். அப்புறம் மீன் பக்கோடாவா? இது வந்து சிக்கன் 55டா. டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவோம். இன்னும் நம்ம டீம் பாய்ஸும் நிறைய பேர் வர போகிறாங்க. அந்த டைம் கொஞ்சம் எமோஷனலாக அதிகப்பட்டு போகிறோம். நான் வந்து எதை நம்பர் அந்த டேலண்ட் குக் டேலண்ட் நாங்களாம் பார்த்துருக்கோம். வெயிட்டிங்மா, நான் சாப்பிட்டு சொல்கிறேன், ரிவ்யூ சொல்கிறேன். ஜெகன் வேறு லெவலில் சமைப்பான், அதுவும் நான்வெஜ்ஜில் மச்சான் மாஸ்டர். பட் ஒரு நான்வெஜ் மீல்ஸ் 100 ரூபாய்க்கு அதுவும் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்கன்றப்ப அது என் ஃப்ரெண்டு கடன்றதுனால சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். உண்மையாக நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது. Hey guys, welcome back to the new video. So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் நல்லா ரெடி ஆகி ஜாலியாக எங்க போக போறோம்னா ராஜமாதா ஹீட்ஸ். அதில் அவங்க தட்டுறாங்கல்ல கீபோர்டு. இந்த பையன் சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் இப்போ நோண்டேங்கிறாங்க. ஓ, ஸோ வாட் இஸ் ராஜமாதா ஈட்ஸ் அப்படின்னா, அது வந்து ஒரு சூப்பரான புதுசாக தான் இருக்க போகிற ஒரு கடை கை. ஸோ அந்த கடை தான் போக போகிறோம். அது யார் கடைனா, நம்ம பீயிங் ஜெகன் ப்ரோவோடைய 2வது அத்தியாயம், அதாவது அவருடைய செகண்ட் ஷாப்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகதண்டா. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸில் போயிட்டு இருக்க ஒரு ஷாப்பு. இப்போ வந்து அவருடைய ஓன் பிராண்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஜெகன் ப்ரோ பார்க்குறீங்கன்னா மனசார பெஸ்ட் விஷஸ் என் சார்பாகவும் ராகுல் சார்பாகவும் என்னுடைய ஃபேமிலி சார்பாகவும் வாழ்த்துக்கிறோம். நீங்கள் ஃபேமிலி கூப்பிட்டுருந்தீங்க, பட் பார்த்தீங்கன்னா நானும் ராகுல் மட்டும் தான் வர முடியுது, தப்பாத்துக்காதீங்க. ஸோ எனக்கு அவர் ஃபுட்டை பற்றி நல்லாவே தெரியும். ராகுல் ஏன்னா நார்மலாக ஒரு பொழுது கட்ட ஒரு பிராண்ட். ஸோ நீண்ட நாள் அவர் கனவு, அது உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நாள் கனவு, அவர் ஓனாக இது பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா நாங்கள் மீட் பண்ணி ஒரு 4 இயர்ஸாக நாங்கள் பார்த்து பேசிட்டு இருக்கிறதுலேருந்து அவர் அதிகமாக சொன்னது இதுதான், ஓனாக ஒரு கடை ஒன்று பண்ணணும். அது எந்த பிராண்டாக இருக்கக்கூடாது, என்னோட பிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபேன்சிஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. அப்படி கண்டிப்பாக நடக்க போகுது, ஏன்னா அதுக்கான ஸ்டெஃப் வந்து என் தலைவன் கிட்ட இருக்குது. கைஸ், எங்கள் டீமுடைய செஃப் தாமு அவர் தான். அண்ட் அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பற்றின ஒரு ஐடியாவும் அவருக்கு இருக்குது. அண்ட் இன்னொன்று, அவருக்கு பிடிச்ச பழக்கமான திறமையான தொழிலில் தான் அவர் வந்து பண்ண போகிறாருன்றதுனால ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருக்குது அவரை விட. மெயினாக அது ஓப்பனிங்கில் போயிட்டு நான் எல்லா டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், உங்களுக்கும் அது ஆனஸ்ட்டாக எப்படியும் சொல்ல போகிறேன். ஸோ அதான் கைஸ் போக போகிறோம். அங்கே வந்து நம்ம டீம் பாய்ஸ் எல்லாமே இருப்பாங்க, எல்லோரும் மீட் பண்ண போகிறோம். கைஸ், ஜெகம்பட வீட்டுக்கு வந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா குக்கிங் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. அண்டு வீட்டு முறையில் குக் பண்ணி கொண்டு போய் தான் வந்து அங்கே சேல் பண்ணவே போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வீட்டுக்கு போயிட்டுருக்கு. நீங்க நம்ம ஆஃபீஸில் சமைச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப நாள் ட்ரீம் எனக்கு. நம்ம சின்னதாக ஒரு ஹோட்டல் பொருஷாக வைக்கணும்னு ஆசை, பட் அந்த நிலைமைக்கு வந்து இல்லை நம்ம யாரும். ஸோ நிறைய இழப்புகள், பண இழப்புகள், நிறைய வழி இழப்புகள் நிறைய இருந்ததுனால ஸோ அப்படியே பொறுமையாக நம்ம ஸ்கிராட்ச்லேருந்து சூர்யா ஸ்கிராட்ச்லேருந்து ஆரம்பிப்போன்ற மாதிரி சின்ன கடையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஒரு அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், ஒரு நல்ல ரேட்டுக்கு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும், இதான் என்னோட கான்செப்ட். ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரு ஃபுட்டி, ஒரு ஃபுட்டியோட மனசு ஃபுட்டிக்கு தெரியும். அதனால் வந்து கம்மியான ரேட்டு கொடுத்து மக்களை வந்து சந்தோஷமாக வந்து வீட்டு முறையில் தான் செய்யணும். ஆள் கூட யாரும் வைக்கல இப்போதைக்கு, நான் நம்ம தான் ஃபுல்லாக செய்கிறோம். ஸோ மசாலாவும் எல்லாம் நம்ம வீட்டு முறைப்படி மசாலா தான். அப்புறம் மீன் பக்கோடாவா? இது மீனாது. இது வந்து சிக்கன் 55டா. இது சிக்கன் 55. ஆமாம். ஒரு 3 மாசத்துல இதுக்கான அது நம்ம வீட்டு முறையில் பண்ணுறப்போ எப்படி நம்ம நம்மளுக்கு எப்படி செய்கிறோமோ வீட்டில் அந்த மாதிரி ஜனங்களுக்கும் மக்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. மெனு கார்டு இப்போ சப்பாத்தி தீஞ்சிடும் சொல்கிறதுக்குள்ளோ. இப்போ நான் கேமரா கட் பண்ணிட்டு போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறேன் ப்ரோக்கு. ஃபுட்டு மொத்தம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ரொம்ப நாள் யோசிச்சு ஆரம்பிச்சது. இந்த டைம் கொஞ்சம் எமோஷனலாக அதிகப்பட்டு போகிறோம், அது நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், டைம் ஆயிடுச்சு, அதனால கட் பண்ணிடுறோம். கட் பண்ணுமா? சூப்பர் சூப்பர் ப்ரோ. வெயிட் பண்ணிட்டு நம்ம சாப்பாடு. ஆமா ஆமா, குடுங்க.
சிக்கன் சாப்பாடு தானே. கண்டிப்பா எலெக்ஷன் ஷாப்புக்கு ஓத்துருவோம். அவன் சொன்னாங்கனாலே அண்ட் ஒரு வருஷத்தை உண்மையா உழைச்சா கண்டிப்பா வெட்டி ஓடுறாரு. ஆமா உண்மையா உழைக்கிறாரு, முதல் பார்சல் கொடுங்க ப்ரோ. சாடு பாத்துட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்க. ஒரே பதட்டமா இருக்கு. அப்படியேமா? ஒரே பதட்டமா இருக்கு. முதல் நாள் இல்ல, அதனால கொஞ்சம் அதனால இதாலே ஃபர்ஸ்ட் வெப்பு மோஸ்ட் இன் சொல்லல நாங்க. ஆமா பொறுமையா பாத்துறலாம் நம்ம. ஆ அண்ணா எப்படி தான் இருக்கு? நல்லா இருக்கு. ஓகேவா? தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா இருக்கு, என்ன குறையும் இல்ல. நீங்க பிஷ் பக்கோடா ஜெகனோட உணவு வந்து ஆல்ரெடி நாங்க டேஸ்ட் பண்ணிட்டோம். அம்மாவோட உணவு தான் டேஸ்ட் பண்ணோம். பருப்பொடி வெஜ்ஜி தான். உருளைக்கிழங்கு பொரியல், காரக்குழம்பு. வெயிட்டிங்மா, நான் சாப்பிட்டு சொல்றேன், ரிவ்யூ சொல்றேன். ஜெகன் வேற லெவல்ல சமைப்பான், அதுவும் நான்வெஜ்ல மச்சான் மாஸ்டர். நம்ம ராஜமாதா இட்ஸோட ஃபஸ்ட்டு தட்டு சாப்பாடு நான் சாப்பிட்றேன், ரிவ்யூ சொல்கிறேன். இது வந்து மீன் குழம்பு, சூப்பர். லிவர் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே பிளேட்டில் சிக்கன் பக்கோடா, சிக்கன் குழம்பு, லிவரு, மீன் குழம்பு வித் பீஸு, முட்டை, கேசரி, அது இல்லாமல் ஒரு சப்பாத்தி. இது யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். வாழைச்சாலை இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும், ஏன்னா நார்மலாக ஒரு மீல்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 70-80 ரூபா தான் இருக்கும். பட் ஒரு நான்வெஜ் மீல்ஸ் 100 ரூபாய்க்கு அதுவும் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்கன்றப்ப, அது என் ஃப்ரெண்டு கடைன்றதுனால சொல்ல, பொதுவாக சொல்கிறேன், உண்மையாக நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது. இப்போ வந்து நம்ம வெஜ் பக்கம் திரும்புவோம். மணி ப்ரோ, என்ன என்ன டேஸ்ட் பண்ணுறீங்க இப்போ சொல்லுங்கள். ரைட், இப்போ வந்து சிம்பிளான ஐட்டம் தான், பொடி, நெய், இதுவே சூப்பராக இருக்கும். சைடில் வந்து உருளைக்கிழங்கு. ஓ, உருளைக்கிழங்கு. ஆமாம், சப்பாத்தி, அப்புறம் டால் இருக்குது. கடையை பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு மக்கள் நிறைய இதை பற்றி பேசணுன்ட்டு நான் ஜெகன் கிட்ட சொன்னேன். அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணி வச்சுக்கோ மச்சான். வீடியோ பார்த்தினா
கண்டிப்பாக இந்த ஸ்டார்ட் அப் வேற லெவலில் வரப்போகுது. இப்போ வெறும் ஒரு தள்ளு வண்டி மாதிரி தான் போட்டிருக்கான் மச்சான். இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே பெரிய ஒரு ஹோட்டல் ரேஞ்சுக்கு மாறிடும் நான் நம்புகிறேன். வாலாஜா வேலூர் பிரான்ச் கிளைகள் வேறு எங்கும் கிடையாதுன்ற மாதிரி கிளைகள் உலகம் ஃபுல்லாக போக போகிறான். நிறைய பேர் நினைப்பீங்க ஜெகன் பயங்கரமாக சாப்பிடுவான் அப்படின்னு. அவன் பயங்கரமாக சாப்பிட மாட்டான், பயங்கரமாக சாப்பிட வைப்பான் எங்கள் எல்லாரும். ப்ரோ எக்ஸாக்ட்லி அதான் சொல்லிட்டு இருந்த முடியும் நான். ஓகே ப்ரோ, உங்களுடைய ஒப்பீனியன் சாப்பிட்றதுல வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயே மறந்துட்டேன், அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றேன். அப்படி ஓகே ஓகே ப்ரோ, என்ஜாய் என்ஜாய், சூப்பராக இருக்கு. ஒரு பிளேட் வாங்கினா ரெண்டு பேர் சாப்பிடி சாப்பிடலாம். முடியல, ஆனா வெஜ் வந்து சூப்பரா இருக்கு. எல்லாமே செம்ம டேஸ்ட், நல்லா இருக்கா. அதுவும் பொடிலாம் வந்து வீட்டுல அரைச்ச பொடி, அதனால இன்னும் வந்து அந்த டேஸ்ட் வந்து பயங்கரமா இருக்கு. சோ கைஸ், பருப்பு வந்து அந்த பருப்பு பொடி பாத்தீங்கன்னா வெளியே வாங்கினது இல்ல, அவங்களே பண்ணது. ஆமா, தெரியுது, வீட்டில் செஞ்ச அந்த கைப்பக்கம் தெரியுது. சாப்பிடும்போது கைஸ் இவ்வளோ நேரமாக நான் காத்திருந்து நான் வந்து ஃபஸ்ட் சாப்பிடலாம் பார்த்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபுல்லுங்க, இப்போ தான் வந்து நம்ம கச்சிருக்கு. ரெடி, ம் அச்சா சார், நாங்கள் ஆஃபீஸ் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது எங்கள் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன் ப்ரோ வந்து சும்மா சமைச்சு சூப்பராக பண்ணுவார். அந்த விஷயத்தை வந்து இப்போ கடை வரைக்கும் வந்துருக்கணும் போது அவருடைய அந்த டேலண்ட் தான் காரணம், நம்பிக்கை டேலண்ட். ஸோ அவர் பண்ணுற ஒர்க் மேலே உண்மையாக இருக்கார், அது வந்து இவர்தான் கொண்டு வந்திருக்கு. நாளைக்கு வந்து இது இன்னமும் போகணும் கைஸ். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் மறக்காமல். ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் வந்து சாப்பிட்ற லிங்க் இருக்குது. வேறு லெவல் இந்த லெவல் பசியில் இருக்கேன், சாப்பிட்றேன், சாப்பிட்டு பேசுகிறேன். ஓகே.